அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம எடுக்கிற கன்சிஸ்டன்சியை பொறுத்து பால்கோவா மாதிரி பதத்துலேயும் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து கேக் ஷேப்பில் பீசஸ் போடுற மாதிரி கட் பண்ணியும் சாப்பிட்லாம். இதோட செய்முறை வந்து கிட்டத்தட்ட அந்த கலாகந்துன்ற ஸ்வீட்டோட செய்முறை மாதிரி தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலாகந்த் வந்து வெள்ளை சர்க்கரையில் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வந்து நட்ஸ்லாம் மேலே தூவி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டு ஸ்டெப்புமே நம்ம இந்த ரெசிபியில் ஃபாலோ பண்ணலை. நம்ம இங்கே வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறோம், அதுவும் நட்ஸ் எல்லாம் போடல. நீங்கள் தேவைப்பட்டால் நட்ஸ் மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு வந்து 1.5 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 1.5 லிட்டர் எதுக்கு அப்படின்னா, அது லெமன் ஜூஸ் போட்டு கர்டில் பண்ணி அந்த குருணை குருணையாக வர மாதிரி டெக்ஸ்சர் வரணுன்றதுக்காக அது பண்ணுறோம். மீதி 1 லிட்டரில் வந்து கோவா பண்ணி ரெண்டையும் கலந்து தான் இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 லிட்டர் வந்து பால் ஊற்றினேன், அது வந்து நம்ம கர்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கனமான கடாயில் வந்து 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, அந்த கோவா ஃபார்ம் ஆகிறதுக்கு. இந்த 1.5 லிட்டர் ஊற்றின பால் நல்லா சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த பால் வந்து திரைய ஆரம்பிக்கும், அதனால் வந்து தீயை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. நம்ம எதுக்காக கிண்டிகிட்டே இருக்கணும்னா, சட்டுன்னு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம கிளறிட்டே இருந்தோன்னா அது ஃபுல்லாக வந்து கர்டில் ஆகிடும். நம்ம கிளற கிளற என்ன ஆகும்னா, இந்த வேவ் வாட்டர் தனியாக பிரிஞ்சு வரும், தண்ணி மாதிரி அப்படி தனியாக பிரிஞ்சு வரும். அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்தோடனேமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா அது பன்னீர் மாதிரியே ரொம்பவும் ஹார்ட் ஆகிரும், நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவை கிடையாது. இந்த கர்டில் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும் போதே பேரலாக இன்னொரு அடுப்பில் வந்து அந்த 1 லிட்டர் பாலை சுண்ட விட்டுட்டே இருக்கலாம். அதையும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கர்டிலான மில்க் வந்து ஒரு ஃபில்டர் போட்டு ஒரு துணி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி முடித்தோடனே வந்து கொஞ்சம் நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணி வந்து அதை அலசுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லெமன் ஜூஸோட டேஸ்ட்டை எடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம ஒன்ஸ் அந்த தண்ணி புழிஞ்ச பிறகு வந்து அந்த பாத்திரத்தை திருப்பி போட்டு வந்து அந்த பன்னீர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறத நல்லா உடச்சி விட்டுக்கலாம். அது கெட்டியாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து பால்கோவாவில் போட்டு கிளறும் போது கஷ்டமாக இருக்கும், அது கெடி கெட்டியாகவே இருக்கும். அது உதிரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இன்னொரு கடாயில் வச்ச 1 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த அளவுக்கு கம்மியாகிறதுக்கு எனக்கு 30 நிமிஷம் ஆச்சு. இது இன்னமுமே நல்லா வந்து பால் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். கனமான கடாயாக இருந்தால் தான் வந்து டக்குன்னு அடி பிடிக்காது. எதுக்காக கிளறிக்கிட்டே இருக்கிறோன்னா, அந்த ஆடையெல்லாம் போய் சைடில் ஒட்டிக்கும், அது சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நம்ம கிளறிட்டே தான் இருக்கோம். ஃபுல்லாக எனக்கு வந்து திக்கான கோவா ஃபார்ம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு. இது வந்து உங்கள் நீங்கள் எடுத்துருக்கிற பாலோட திக்னஸ் பொறுத்து தான். பால் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திக்காகிறதுக்கே டைம் எடுத்துக்கும். இப்போ பால் நல்லா கெட்டியானோடனே நம்ம வந்து க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் மாதிரி இருக்கிறதையும் உள்ளே சேர்த்து நல்லா அந்த கெட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடலாம். இது சேர்த்த பிறகு மறுபடியும் கெட்டியாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். நம்ம அவசரப்பட்டு முன்னாடியே நாட்டு சர்க்கரையை போட்டோம்னா நாட்டு சர்க்கரையும் தண்ணி விட்டு திக்காகிறதுக்கே நிறைய நேரம் எடுத்துரும். அதனால் முடிஞ்சார அந்த கோவா திக்கான பிறகே நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து நான் 1/4 கப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1.5 லிட்டர் பாலுக்கு 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப்போட அளவு பார்த்திங்கன்னா 240 ml. ஸோ நான் இதில் வந்து 1/4 கப்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நாட்டு சர்க்கரை போட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த சர்க்கரைலாம் கரைஞ்சி தண்ணியாக ஆகும், அதுக்கப்புறமா தான் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு கெட்டியானோடனே 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மீன்டைம் நீங்கள் இந்த ஸ்வீட்டு வந்து எதில் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பவுலில் வந்து நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரைலாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி கோவா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து 2 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நெய் ஆட் பண்ண பிறகு தான் அது அப்படியே சுருண்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். அந்த கோவா நல்லா நெய்யை உள்ளே இழுத்த பிறகு கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோவா திக்காகும். அப்போவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பால் கோவா, பால் அல்வா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பீசஸ் போடுற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டீங்கன்னா அது கொஞ்சம் உதிரி உதிரியாக ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கீ அப்ளை பண்ணியிருக்கிற அந்த பவுலில் போட்டு செட் பண்ணி விட்டுருணும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பீசஸ் போடுறதுக்கு உண்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அதை வந்து கீ அப்ளை பண்ண அந்த பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றினோடனே நம்ம பீசஸ் போட முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அது மேலே நல்லா அழுத்தி விட்டுட்டு அது நல்லா ஆற விட்டுறணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவருக்கு அப்புறமா தான் உங்களால் பீசஸ் போட முடியும். இந்த ஸ்வீட்டோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 400-500 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் 1.5 லிட்டர் பால் யூஸ் பண்ணதுக்கு இவ்வளோ கிடைச்சிது. நீங்கள் பாலோட அந்த ஃபேட் கண்டென்ட்டை பொறுத்து இந்த வெயிட் வந்து வேரி ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியான பால் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்காது. பட் ஃபுல் ஃபேட் மில்க்கோ இல்லை எருமை பாலோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் அதிகமாகவே உங்களுக்கு ஸ்வீட்டோட குவான்டிட்டி கிடைக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து டைம் அதிகமாக எடுத்தாலும் இது செய்கிறது வர்த். ஏன்னா வந்து இந்த ஸ்வீட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முறவை நீங்கள் கடையில் வாங்குறப்போ ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியே நம்ம செஞ்சிட்டோம். அதுபோல் நீங்கள் வந்து கடையில் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து பிகினர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்மளுக்கு இது பாகு பதம் பார்த்து இறக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டைரெக்டாக சர்க்கரையை போட்டு கிளற தான் செய்கிறோம். என்ன ஒன்று அந்த பால் வந்து திக்காகிறதுக்கு தான் டைம் எடுக்குது. மற்றபடி வந்து இதை ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். நீங்கள் முன்னாடி ஒரு வேளை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பால்கோவா மாதிரி கூட நீங்கள் ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல ரெசிபீஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.